கரும்பு விவசாயிகள் பயனடையும் வகையில் மொலாசஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 28% இருந்து 5% குறைக்கப்பட்டு இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்று தங்களது ஆலோசனைகளை தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் கரும்பிலிருந்து சர்க்கரையை பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் மொலாசஸ் மீதான ஜிஎஸ்டி வரியை 28% 5% குறைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவர் என்றும் அவர்களுக்கான சர்க்கரை ஆலைகள் வைத்திருக்கும் நிலுவையை விடுவிக்க வழிவகுக்கப்படும் என்றும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். Alongside it, the GST on molasses has been reduced from 28% to 5%. This will benefit sugarcane farmers, we hope, and this will enable their dues to be cleared faster because more money will be left in the hands of the mills or whoever. And the council and we all feel that it will also lead to reduction in the cost of manufacturing of cattle feed. 70% சிறு தானியங்களை மூலப்பொருளாக சேர்த்து பொடியாக்கி தயாரித்து பாக்கெட்டுகளில் அடைக்காமல் விற்பனை செய்யும் உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது. ஒருவேளை இந்த வகை உணவுப் பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்றால் 5% மட்டும் ஜிஎஸ்டி விதிப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இஎன்ஏ எனப்படும் தூய்மையான வகை ஆல்கஹால் மீது வரி விதிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக முடிவெடுக்கும் உரிமை மாநிலங்களிடமே ஒப்படைக்கப்பட்டு இருப்பதாக ஒன்றிய நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். முன்னதாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கூறி பெருமளவு தொகையை செலுத்த அனுப்பிய நோட்டீஸை திரும்ப பெறுமாறு டெல்லி மாநில அமைச்சர் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.